முல்லைப்பெரியார் அணையின் வரலாறு என்ன? அணையில் 142 அடிக்கு நீர் தேக்க கேரளா அஞ்சுவது ஏன்? அணை மீதான உரிமை கேரளாவுக்கா தமிழகத்திற்கா என பல்வேறு கேள்விகளுக்கு வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ஆஷ்லி. முல்லைப்பெரியார் அணை தமிழகம் கேரளா ஆகிய இரு மாநிலங்களுக்கிடையே மீண்டும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த முல்லைப்பெரியார் அணையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதற்கு நம்ம ஒரு 125 ஆண்டுகள் முன்னோக்கி செல்லணும். இந்த அணை கட்டப்பட்ட காலம் தொடங்கி பார்க்கலாம். 1887 ஆம் ஆண்டு இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்குது. 1895 ஆம் ஆண்டு நிறைவு செய்யப்படுது. அக்டோபர் 10 தேதி 1895 ஆம் ஆண்டு இந்த அணை திறப்பு விழா காணப்படுது. ராணுவ பொறியாளர் திரு பென்னிக்குயிக் அவர்களால இந்த அணை கட்டப்படுது. அவருடைய கடுமையான முயற்சிகளும் பேர் உழைப்பும் இந்த அணைக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்த அணை கட்டப்படுவது குமுளியிலிருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இதனுடைய நீர் மூலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அது வழியா தமிழக எல்லையில பாய்ந்தோடக்கூடிய இந்த நீரானது பிறகு கேரளா வழியா சென்று அரபிக்கடல்ல கலக்குது. இந்த அணையினுடைய நீள உயரம் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். 155 அடி உயரம் கொண்டது இந்த அணை. 1241 அடி அகலம் கொண்டது இந்த அணை. இவ்வளவு பெரிய அணையில மொத்த கொள்ளளவு அப்படிங்கிறது 10 TMC. அது தொடர்பான விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்து இந்த அணையிலிருந்து எப்படி தண்ணீர் எடுத்து செல்லப்படுது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல இந்த முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து 6100 அடி கால்வாய் மூலம் தேக்கடிக்கு தண்ணீர் எடுத்து செல்லப்படுது. தேக்கடியிலிருந்து இந்த அணையிலிருந்து மீண்டும் கால்வாய் மூலம் தமிழகத்திற்கு நீரானது எடுத்து வரப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை இப்ப நம்ம பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கக்கூடியது தேக்கடியிலிருந்து ஏறக்குறைய 5704 அடி குழாய்கள் மூலம் தமிழகத்திற்கு நீரானது எடுத்து வரப்படுது. இப்படிதான் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு நீர் எடுத்து வரப்படுது. இந்த அணையினுடைய மொத்த கொள்ளளவு அப்படிங்கிறது 10.5 TMC, அதாவது 152 அடி கொள்ளளவு. இந்த 152 அடி கொள்ளளவு பேபி அணையும் சேர்த்துதான். இந்த அணை கட்டுமானத்துல இருக்கும் போதே பேபி அணையும் கட்டப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேரளாவுக்கு மதகுகள் மூலம்தான் தண்ணீர் திறக்கப்படுது. அதாவது இந்த அணையினுடைய மதகுகள் கேரளா புறத்தை பார்த்துதான் இருக்கு. தமிழகத்திற்கு சுரங்கப்பாதை வழியா தான் தண்ணீர் வருது. சோ தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய இந்த சுரங்கப்பாதை வரக்கூடிய தண்ணீருடைய அளவு எவ்வளவு அப்படிங்கறத பாக்கலாம். முதல்ல தண்ணி எவ்வளவு அளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1600 கனஅடி தண்ணீர் வந்து சுரங்கப்பாதை வழியா குறைந்தபட்சமா வரும். அதிகபட்சமா 2200 கனஅடி வரைக்கும் இந்த சுரங்கப்பாதை வழியா தண்ணீரானது வரப்படுது. இந்த தண்ணீர் அப்படிங்கிறது விவசாயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல 1000 ஏக்கர் கணக்கிலான நிலங்கள் தமிழகத்துல இந்த தண்ணீரை நம்பிதான் இருக்கு. எனவே முல்லைப்பெரியாறு அணை அப்படிங்கிறது தமிழகத்திற்கு ஒரு மிக முக்கியமான நீர் ஆதாரம். இதை தொடர்ந்து இந்த அணையினுடைய மிக முக்கியமான ஒரு அளவீடு 104. இந்த 104 அளவீடு ஏன் முக்கியம் அப்படின்னா அணை எப்பெல்லாம் 104 அளவை விட அதிகமா இருக்கும், 104 அடிக்கு மேல போகுதோ அப்ப மட்டும்தான் நீரை வெளியேற்ற முடியும், அதாவது நீரை பயன்படுத்த முடியும். 104 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது டெக் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நீரை பயன்படுத்த முடியாது. இது ஒரு சின்ன சிக்கல்னாலும் இதுதான் இந்த அணையினுடைய இயல்பு. மிக முக்கியமா இந்த அணையிலிருந்து பாயக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது 5 மாவட்டங்களுக்கு செல்லுது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுடைய விவசாய நிலத்திற்கு பாயக்கூடிய இந்த தண்ணீர் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஜீவாதாரம். இந்த தண்ணீரை வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய முழுமையான விவசாயம் நடைபெறுது. இதனாலதான் கடுமையான முயற்சிகளால இந்த அணை கட்டப்பட்டுச்சு. இப்ப வரைக்கும் விவசாயிகள் இதனாலதான் இதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அடுத்து இந்த அணையை பத்தி பேசும்போது இந்த அணையினுடைய வழித்தடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இடுக்கி அணையை பத்தியும் பேசணும். 1970களுக்கு பிற்பகுதியில இந்த அணை இடிய போது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வதந்தி பரப்பப்படுது. அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு நில அதிர்வும், அதே காலகட்டத்தில் குஜராத் அணை தொடர்பான ஒரு விவாதமும் தான் இந்த வதந்திக்கான ஒரு காரணமா பார்க்கப்படுது. 1976 இடுக்கி அணை கட்டப்படுது. ஆசியாவிலே மிகப்பெரிய அணையா இந்த இடுக்கி அணை பார்க்கப்படுகிறது. குறிப்பா வண்டி பெரியாறு வழித்தடத்துல முல்லைப்பெரியாருக்கு கீழே இந்த அணை கட்டப்படுது. இந்த அணையினுடைய உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 555 அடி உயரம் கொண்டது. அதாவது முல்லைப்பெரியாறு அணையை விட 7 மடங்கு பெருசு. இந்த அணையினுடைய பயன்பாடு கேரளாவுக்கு மட்டும்தான். குறிப்பா இந்த அணை வந்து அங்க இருக்கக்கூடிய மின்சார உற்பத்திக்கு பெரிய அளவுல பயன்படுத்தப்படுது. இருந்த போதும் இந்த அணை ஏன் கட்டப்பட்டுச்சு, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது முல்லைப்பெரியாரோட கருத்தில் கொள்ளும் போது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் பார்க்கப்படுது. தனியனுடைய கொள்ளளவு அப்படிங்கிறது 70 TMC தண்ணீரை இது வச்சுக்கோ. நம்ம முல்லைப்பெரியாறு வந்து 10 TMC தான்.
சரி இனி நம்ம இந்த அணைக்காக போடப்பட்ட ஒப்பந்தங்கள் பத்தி பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. முதல் முதல்ல போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படினு 29/10/1886ல போடப்பட்ட ஒப்பந்தம் பார்க்கப்படுது. பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் இடையே போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது 999 ஆண்டுகள் செல்லுபடியாகும் அப்படிங்கறதா இந்த முதல் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அடுத்து பல ஆண்டுகள் இந்த அணை பயணிக்குது. அடுத்ததா இரண்டாவதா போடப்படக்கூடிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது 25/11/1979ல அன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆராலும் கேரள முதல்வர் அச்சுதமேனனாலும் போடப்படுது. அணையில 139 அடி கொள்ளளவு வச்சுக்கணும்னா அணையை பலப்படுத்தணும். இதற்காக 1994ல சுமார் 18 கோடி ரூபாய் செலவுல அணை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபடுத்தப்படுறாங்க. அணையும் பலப்படுத்தப்படுது. ஆனா கேரளா தொடர்ந்து அணை முழு கொள்ளளவு வைக்கிறதுல தொடர்ந்து தயக்கம் காட்டிட்டே வராங்க. இந்த நிலையில தான் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. 27/2/2006ல உச்சநீதிமன்றம் அதிரடியா ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. 142 அடி கொள்ளளவை இந்த அணையில நீரை வைக்கணும், பேபி அணைய பலப்படுத்தினதுக்கு பிறகு 152 அடி கொள்ளளவை வச்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் அந்த முதல் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்த உடனே கேரள சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த அணை பாதுகாக்கப்பட்ட அணையா பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அணையில எந்த பலப்படுத்த முயற்சியோ முழு கொள்ளளவே வைக்க முடியாது. பேபி அணையில இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது. வன பாதுகாப்பு சட்டத்தையும் அமல்படுத்துறாங்க. இந்த தீர்மானத்தை எடுத்து அணை முழு கொள்ளளவை அடைய முடியல இல்லையா, இதனால மீண்டும் நீதிமன்றத்தை நாடுறது அப்படிங்கிற தொடர் நடவடிக்கைகள் நடக்குது. இந்த நிலையில தான் 2012ஆம் ஆண்டு AS ஆனந்த் தலைமையிலான குழு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படுற இந்த அறிக்கை அணை பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால 7/6/2014ல மீண்டும் நீதிமன்றம் இதே தீர்ப்பு வழங்குது. அதாவது 142 அடி கொள்ளளவு அணையை வச்சுக்கலாம், பேபி அணையை வலப்படுத்தினதுக்கு பிறகு 152 அடியை அடையலாம் அப்படிங்கறதுதான். இப்படியே வழக்கு நடந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நீதிமன்றம் வந்து இந்த பரிந்துரைகள் குழுக்கள் மூலமா தரக்கூடிய எல்லா அறிக்கையும் ஏத்துக்கிட்டு அணை பலமா தான் இருக்கு, முழு கொள்ளளவு வைக்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. 27/6/2021ஆம் ஆண்டு மத்திய நீர் மேலாண்மை ஆணையமும் இதே பரிந்துரையை தான் வைக்கிறாங்க. ஆனாலும் இப்ப வரைக்கும் முழு கொள்ளளவை கொடுப்பதுல கேரளா தயக்கம் காட்டிட்டு வருது. இந்த நிலையில தான் 29/10/2021ஆம் ஆண்டு கேரளா சார்பில் ஒரு தனிநபர் வழக்கு ஒன்று தொடரப்படுது. அதன் அடிப்படையில் 1000 கனஅடி நீர் மதகுகள் மூலமா திறக்கப்படுது. இதற்கு விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. முழு கொள்ளளவு அடைவதற்கு முன்னாடி எப்படி மதகுகளை திறக்கலாம் அப்படிங்கறதுதான். இதற்கு தமிழக அரசுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது, மதகுகள் திறக்கப்பட்டதற்கான காரணம் மாதத்துல இவ்வளவு தண்ணீரை இந்த அணை சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு தான் இந்த அணை திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணங்களை சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அணையை பார்வையிட்டு வந்திருக்காரு.